Hi, everyone. Welcome. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து garlic bread வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது ஓவன் இல்லாம நம்ம ஓபன் panல நம்ம வச்சு பண்ண போறோம். அதுக்கு நம்ம வீட்லயே garlic bread உம் பண்ண போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நான் 3 டேபிள்ஸ்பூன் unsalted butter எடுத்து வச்சிருக்கேன். Parmesan cheese 2 teaspoon எடுத்து வச்சிருக்கேன். ஃபைனா சாப் பண்ண garlic வந்து அதுவும் 2 teaspoon எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழைகள் அதை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இதல மயோனேஸ் சேக்க போறேன். அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். சோ நம்ம இந்த unsalted butterல நம்ம எடுத்து வச்சிருக்க parmesan cheese அப்புறம் நம்ம குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, கொத்தமல்லி தழைகள் அதுக்கு அப்புறம் நம்ம மயோனேஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்க நான் parmesan cheese எதுக்கு சேக்கறேன்னா அது bread crumbs மாதிரி இருக்கறனால ஈஸியா blend ஆயிரும் இந்த பட்டர் கூட. உங்களுக்கு ஒருவேளை in case உங்களுக்கு parmesan cheese கிடைக்கலனா உங்களுக்கு என்ன விதமான cheese இருந்தாலும் நீங்க அத வந்து திருவி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு butter mix ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு creamy-ஆ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் சேத்துறதுனால இந்த garlic bread எக்ஸ்ட்ராவா ஒரு டேஸ்ட் நமக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இந்த bread துண்டுகளல தான் நான் எல்லா பட்டரையும் நால தேய்க்க போறேன். சோ அந்த சைடுல இருக்க அந்த bread crumbs இருக்குலையா அந்த crust இருக்குலையா brown கலர்ல அது உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம் இல்லனா நீங்க எடுத்துக்கலாம். பட் அந்த crust ஓட நீங்க வந்து spread பண்ணீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபைனலா நமக்கு கிடைக்கும்போது இப்போ நமக்கு வந்து நாம தயார் பண்ணி வச்சிருக்க அந்த பட்டர் ஸ்ப்ரெட் இருக்குல அத வந்து இந்த பிரெட் துண்டுகள்ல எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க. இது தடவிட்டு இருக்க நேரத்திலேயே நீங்க வந்து எந்த panல நீங்க வைக்க போறீங்களோ அந்த pan நல்லா சுட வச்ச ஆரம்பிச்சுக்குங்க. இப்போ வந்து pan நல்லா ஹாட் ஆயிருச்சு. இதுல நான் வந்து இந்த பிரெட் துண்டுகளை வைக்கிறேன். இல்ல பட்டர் தடவன பகுதியை மேல் பக்கமா வச்சுக்கறேன் நான். இது வந்து கீழ லைட்டா brown ஆகற வரை நீங்க லைட்டா அது குக் பண்ண விடுங்க. இது லைட்டா brown ஆனற நேரத்துல நீங்க வந்து உங்க இந்த ஹீட்ட வந்து low to medium க்கு கம்மி பண்ணிட்டு நீங்க bread slices திருப்பி போடுங்க. இத நாம வந்து இதுல குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க garlic வந்து லைட்டா நமக்கு குக் ஆகணும். at least 1 ல இருந்து 2 நிமிஷமாவது நமக்கு இதுக்கு தேவை. இதுக்கு தான் garlic நல்லா குட்டியா கட் பண்ணி போடுங்க. இல்லனா நல்லா அரைச்சு போடுங்க. இல்லனா நல்லா இடிச்சு போட்டா கூட நல்லா இருக்கும். இப்போ garlic வந்து நல்லாவே குக் ஆயிருச்சு. நாம எடுத்துறலாம். இதே மாதிரி நான் மிச்ச இருக்க பிரெட் துண்டுகள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கறேன். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணக்கூடிய ரெசிபி இது. அது நம்ம ஓவன் இல்லாம பண்றோம். இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த garlic bread-ஓட ஏதாவது tomato soup-ஓ இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விதமான soup-ஓட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சமையல் விருந்துல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை subscribe பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.